ஹாய் நண்பா, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து கொரோனாக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. கொரோனாக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு மாமி கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் கேட்குற மாதிரி இருக்கு, கொரோனாக்கு சொல்யூஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா கேட்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பொய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு இது ஜெராக்ஸ் வர மாதிரி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வர மாதிரி. அப்புறமே தான் நம்ம தலையோட என்ட்ரி, யோகிபோட என்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம தலையோட என்ட்ரியாக உள்ளே வரு. அவர் என்ன ஆசைனா வந்து தமானா வந்து கல்யாணம் பண்ணி மும்பையில் போய் செட்டில் ஆகிறது தான் வந்து ஆசையம்மா அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் நினைக்கிற மாதிரி அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து வேறு லெவலாக கலக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதே மாதிரி ட்ரெயிலர் போய் ஃபுல்லாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன் நான். வேறு லெவலான ட்ரெயிலர், படத்துக்காக நான் வெயிட்டிங் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோஸ்டாரியா இன் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஊட்டி சைன் நினைக்கிறேன். ஊட்டி சைடில் இந்த படம் ஃபுல்லாக ஊட்டி சைட் தான். ஸ்டார்டிங் மட்டும் சிட்டியில் காமிச்சு மற்ற படம்லாம் ஊட்டி அந்த மாதிரி நினைக்கிறேன். எல்லோரும் வந்து பேய் மாதிரி காமிச்சு எல்லாம் நடந்து வராங்க, பேய் அடக்கிறக்காக வராங்க நினைக்கிறேன். இந்த அப்படி கதையை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேய் கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரி அப்படின்னு காமிக்கிறாங்க. வேறு பேய் மாமா அது செல்வி வித் பெய்மம் அப்படின்ட்டு துறக்கிறாங்க. வேறு லெவல், வேறு லெவலுங்க ட்ரெயிலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்க போட மாட்டீங்க. படத்தை பார்க்குறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். வேறு லெவலான படம், பழைய ஆக்டர்லாம் கலந்து இந்த படம் வந்து அற்புதமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த படம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் ஒரு அறிமுகமான படங்க, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஓடிடியில் வர வாய்ப்பு இல்லைன்னு கடைசியில் சொல்லியிருக்காங்க. இன்ட ஒன்லி தமிழ்நாடு தேட்டர்ஸ்னு சொல்லி ஓடிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு லெவலான படம். அதுக்கப்புறம் நயன்தாரா குரல் நீங்கள் வேறு லெவல், ட்ரெய்லரே வேறு அளவு வந்துச்சுங்க. நீங்கள் வந்து பாருங்கள், இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒவ்வொரு சீனும் நம்ம தலை யோகி பாபு வந்துட்டு வேறு அளவில் பண்ணியிருக்காரு. அதுவும் மொட்டராஜந்தர்லாம் வேறு அளவில் பண்ணியிருக்காங்க. அவங்க ரேகா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்க பிக்பாஸ் வீட்டில் இருந்தது கூட இங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வேறு அளவில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு அளவில் சீன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தாத்தா மண்டையில் வந்து உடைக்கிறதா இருக்கட்டும், மண்டையில் வந்து ஒரு இது உடைக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேகாவும் மொட்டராஜந்தருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரிலாம் உண்டாகிற மாதிரிலாம் வந்து படத்தை காமிச்சிருக்கேன். பேய் இந்த வீட்டில் பேய் இருக்குதாமா என்ன கதையாக இருக்குன்னா வந்து அந்த வீட்டுக்கு போகும்போது பேய் அடக்கன்னு சொல்லி யோகிபாபு போக போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேய் பார்த்தீங்கன்னா யோகி பாபுக்குள்ளே வந்துடுது. அதுதான் பேய் மாமா அந்த டைட்டிலே கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யோகி பாபு வந்து கேதி லேடி லெட்டர்ஸ்லாம் வந்து போட்டு நடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸாக வர்றவர் ஒருத்தர் இருக்கார். இவர் இந்த பொண்ணை தான் வந்து அன்னைமே பார்த்தீங்கன்னா யோகிபாபு கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்குது. வேறு லெவலாக வந்து ட்ரெயிலரே பக்காவாக இருந்துச்சு. ட்ரெயிலர் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வேறு லெவல் ட்ரெயிலருங்க, இதை பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெயிலரே என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துக்காக எல்லோரும் வெயிட் பண்ணி நினைக்கிறேன். படம் வேறு லெவலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். மேபி வந்து படத்தை மிஸ் பண்ணிடாதுன்னு. வேறு லெவலான படம், பயங்கரமான படம், என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சிரிக்க வச்சுட்டே இருப்பாருங்க. யோகிபாபு கன்ஃபார்ம் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் டைமிங்கு, வேறு லெவல் பஞ்சு, அப்படியே பற பறக்குன்னு பறக்க வைக்க போது இந்த படம். எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.